தகதகத்தின் தங்க குதிரையில் மதுரையில் கல்லழகர் கம்பீரமாக வைகை ஆற்றில் இறங்க இறங்கிய காட்சியை காண மக்கள் கோலோகலமாக படையெடுத்தனர். 2 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கொரோனா பிரேக்கு அப்புறம் இந்த சித்திரை திருவிழா மிக பிரமாதமாக அற்புதமாக அருமையாக நடந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வைகை ஆற்றில் அறநிலையத்துறை அமைக்கப்பட்ட மண்டகப்பிடியில் வந்து வைகை ஆற்றில் அழகர் வந்து வைகை ஆற்றில் கம்பீரமாக மக்கள் கோலோகலமாக கண்டு காட்சியளித்தனர். அழகர் பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் இறங்கி இந்த ஆண்டு வந்து பச்சை பட்டு முத்தினால எந்த நேரமும் செழிப்பாகவும் ரொம்ப செழிப்பாக இருக்கும் ஆடு அப்படிங்கிறத குறிக்கிறார் பச்சை பட்டு. அதனால் பச்சை பட்டு உடுத்தி வைகை ஆற்றில் இறங்கி ஊலகம் காட்சியை ரொம்ப கம்பீரமாக இருக்கும் காட்சியை மக்கள் ஊலகலமாக இருந்து அலையலையாக இறங்கி காட்சியை கண்டு வைத்தனர். இந்த காட்சி அறநிலைத்துறையில் அமைக்கப்பட்ட மண்டகப்புடி மண்டபத்தில் நடந்தது. இந்த ஆண்டு எல்லாமே மிகவும் செழிப்பாக இருக்கும். ஏனென்னா அழகர் வந்து பச்சை பட்டுத்தி ஆற்றில் இறங்கியிருக்காரு அதுன்னு அப்படின்னு ஐதீகம் சொல்லுவாங்க. கோலோகலமான இந்த காட்சிகள் கண்டுகளில் பூஜைகளும் நமஸ்காரங்களும் ரொம்ப அருமை அற்புதம் அற்புதம். கள்ளழகருக்கு மதுரை மக்கள் கண்டாலே ஆனந்தம்